ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஜிட்டோடெக் மிசோப்ரோஸ்டால் 200 mcg டேப்லெட்டுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் என்னென்ன, இந்த மாத்திரை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, மோட் ஆஃப் ஆக்ஷன் என்பதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தவிர இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, செயற்கையான கரு கலைப்பு, மெடிக்கல் அபார்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு டாக்டர்ஸ் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, டெலிவரிக்கு பிறகு அதிகப்படியான பிளட் வெளியேறுவதை தடுக்க இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. மூணாவது, இந்த மிசோப்ரோஸ்டால் டேப்லெட் கூட வேறு மெடிசன் சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய பயன்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை எல்லாம் தான் இந்த மாத்திரையினுடைய பெனிஃபிட்டை பயன் பார்க்கப்படுது. ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக, ஒன்று வந்துட்டு செயற்கையான கரு கலைப்புக்கு, இன்னொன்று வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் அதிகப்படியான ரத்தம் வெளியேறுவதை தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை முக்கியமாக பயன்படுது. அடுத்து இந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். குமட்டல், வாந்தி, லூஸ் மோஷன், தசை இழுத்து பிடித்தல், அடிவயிறு உடைவது போன்ற உணர்வு, அபார்ஷன் நேரத்தில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறுதல், அபார்ஷன் நேரத்தில் நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இவையெல்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறி ஏதாவது தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுக்கக்கூடாது. நீங்கள் அப்படி எடுக்கிறீங்கன்னா உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி தான் எடுக்கணும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணவங்க, இவங்க எல்லாமே டாக்டருடைய அட்வைஸ் படி தான் இந்த மாத்திரையை எடுக்கணும். ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அடுத்தது, இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு, இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்றில் போய் கரைஞ்சி ரத்தத்தில் கலந்து ஸ்ட்ரைட்டாக கர்ப்பப்பைக்கு தான் போகுது. அங்கே பெண்களுக்காக சுரக்கக்கூடிய ஃபீமேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெஸ்டிரோனை வந்து ஸ்டாப் பண்ணுது. இந்த ஹார்மோனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, கர்ப்பப்பையில் நார்மலாக நடக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு வந்து பாதிக்குது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா இந்த ஹார்மோன் ஸ்டாப், ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனை ஸ்டாப் பண்ணுறதுனால குழந்தையுடைய வளர்ச்சி வந்து தடைப்படுது. ஸோ இதனால் வந்துட்டு செயற்கையான கரு கலைப்பு அங்கே அந்த இடத்துல நடக்குது. இந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னா, கர்ப்பப்பையினுடைய வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு கர்ப்பப்பையை வந்து சுருக்குது. ஸோ இதனால் கர்ப்பப்பைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வெளியே வந்துடுது. இப்படி தான் 70 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கருவை கூட இந்த மாத்திரை வெளியே வந்துட்டு கொண்டுட்டு வந்தது. இதுதான் வந்துட்டு மெடிக்கல் அபார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை குழந்தையுடைய உறுப்புகள் சரியாக வளராமல் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு இப்படி தான் மெடிக்கல் அபார்ஷன் வந்துட்டு இந்த டேப்லெட் மூலமாக பண்ணுறாங்க. அடுத்து, இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்துவது, எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத்திரை உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ, எப்பவுமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த மாத்திரையை வந்து டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமோ இந்த மாத்திரையை வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி பெண்களினுடைய பிறப்புறுப்புக்குள்ளே இந்த மாத்திரையை வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா, கர்ப்பப்பையினுடைய வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த மாத்திரையை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாத்திரையுடைய டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து டாக்டர் வந்துட்டு ஒரு மாத்திரை இல்லை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் மாத்திரையை எடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாத்திரையுடைய பயன்கள், பெனிஃபிட், சைட் எஃபெக்ட், எப்படி வேலை செய்யுது, இந்த மாத்திரை எப்படி சாப்பிடும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாத்திரையை பற்றி. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.